ஆமாம் சார். டுமாரோ எஸ்எஸ் ஸ்டுடியோ வந்துடுறீங்களா? ஓகே சார். மே கம் இன் சார். யார் நீங்கள் சார்? நேற்று கால் பண்ணியிருந்தீங்கல்ல சார். சுரேஷ். எந்த சுரேஷ்? ஓ, நேற்று நான் கால் பண்ணியிருந்தல. சார், சென்டிமெண்ட் சூர்யா? ஆமாம் சார். ரொமான்டிக் இல்லை ஆக்ஷன் இருந்தால் கரெக்டாகும். இல்லை சார், இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். போன காரியம் என்னப்பா ஆச்சு? என்னப்பா அப்பயே சொன்ன நீ போவானா? எதுக்குப்பா கிளம்பி? கொஞ்ச நாள் அமைதியா இருக்கியா இல்லையா? இல்லாம் ஏதாவது பண்றோம் பாத்துக்கோனியா? இவ்வளவு நாள் படம் எடுக்கணும்ட்டு போனேன், சரின்னு விட்டேன். இப்ப இருக்க கஷ்டத்துல வேலைக்கு போக வேண்டியதானே, நீ எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்க? ரீச் ஆயிட்டேன். நான் செக் பண்ணிட்டு அல் காலி பேக் லேடர். ஹலோ சார், நான் அருண் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க. இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு. வாட்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கிரவுட போட்டு கிளியர் பண்ணுங்க, நான் வரேன்.
எப்ப வந்த? முன்னாடி யார் இருந்தான்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு யார் கால் பண்ணது? நான் தான் சார் கால் பண்ணேன். இந்த கொலை எப்படி நடந்துச்சு தெரியுமா? தெரில சார், எனக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வந்து வந்து பார்த்தப்போ ஒரு டெட் பாடி இருந்தது. அதை மார்க் பண்ணி வச்சேன் சார். போஸ்ட்மார்ட்டம் டீம் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். அதனால தான் சார் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணேன். ஓகே, இதில் வேறு யாராவது இன்வால்வ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இந்த கொலைக்கு? இல்லை சார், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்வால்வ் ஆகலை. ஆனால் ஒரு சஸ்பெக்ட் இருக்கான் சார். அவனை கூப்பிட்டு வாங்க. இருங்க சார், இதோ கூப்பிட்றேன் சார். டே வா. யாரா இருக்கும்? நீ என்னடா இங்கே பண்ணுற? இல்லைடா, வினோத்துக்கு கால் பண்ணேன், இங்கே இருக்கேன்னா. அதான் இங்கே வந்தேன், பார்த்தா போலீஸ்லாம் இருந்தாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல அப்படின்னு. இந்த கொலைக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லைடா. சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அருண் வாங்க போகலாம். ஹரிஷ் நீ வா. வினோத்தியே இங்கே வந்துருக்கணும். யாருக்கு தெரியும் என் பைக் அங்கே இருக்குன்னு? அதில் வரேன் வா. ஓகே, ஏறுங்க போகலாம். நாடா வீட்லேயும் இப்படி சொல்கிறாங்க, ப்ரொடியூசரும் அப்படி சொல்லிட்டாரு. நம்மளால் படமே எடுக்க முடியாதா? டைரக்டரும் ஆக முடியாதா? இல்லை வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. பேசாமல் வீட்டில் சொல்கிற மாதிரியே வேலைக்கு போயிடலாமா? இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. அவர் அசால்ட்டாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேணாமா? நில்லு, விங்கிக்கு சும்மா கால் பண்ணி பேசலாம். ஹலோ விங்கி. ஹலோ சொல்லுடா, என்ன விஷயம்? இன்னைக்கு போனே இல்லடா. ஆமாடா, ப்ரொடியூசர் வந்து அந்த கதைலாம் செட் ஆகாது, ஏன்னா ரொமான்ஸு த்ரில்லிங் அந்த மாதிரி படமாக எடுத்துட்டு சொல்கிறாரு. வீட்லேயும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கடா. அடடா, அதனால்தான் சரி அவங்க ஆசைப்படுற மாதிரியே வேலைக்கு போயிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, இதை விட்டு வரவும் மனசு வர மாட்டேது. இதான் என் லைஃப்னு நினச்சேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாடுறா, விடாத. டேய் அப்படிலாம் போல இருக்குடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணு, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. ஒரு கதை ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன், எழுதலாமா வேணாமா? நல்லது தான் பண்ணு, தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். சரிடா. புதுசாக கதை எழுதணும்னா எதுவுமே என்ன மாட்ட மாட்டேங்குதே. மாமி எங்கே இருக்க? என்னோட ஃபேவரட் பிளேஸில் இருக்கேன்டா. இந்த வண்டை பாரு மாமி. சரி வா வா. ஆன் தி வே. ஐயோ கடவுளே, இந்த செருப்பு கூட நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது. மாமி இங்கே தான் இருக்கியா? இதை வந்துட்ட மச்சான். என்ன மச்சம் பண்ணுறா? ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன்டா. என்ன கதை மச்சான்? திருவிழா ஃபிலிமாக எழுதிட்டு இருக்கேன். சரி மச்சான், அதில் உங்களுக்கு சான்ஸ் கொடு மச்சான். குத்துலாம்டா, உனக்கு இல்லாமையா?
மச்சான், இந்த படத்தை தியேட்டரை ரிலீஸ் பண்ணால் உனக்கு பெரிய கட் அவுட் ஆகிக்கிறேன் மச்சான். பண்ணிடலாம் பண்ணிடலாம். சரிப்பா தம்பி, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, டீ கடைக்கு போகணும். வண்டி சேவை கிடைக்குமா? அதானே பார்த்தேன், இங்கெல்லாம் வரமாட்டேனே தேடி. இந்தா. அது மட்டும் இல்லை, வேற என்னடா வேணும்? ஒரு 50 ரூபாயும் வேணும். எதுக்கு 50 ரூபா? டீ குடிக்கத்தான். உன்கிட்ட 1 பைசா இருக்காதா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. போ, பார்த்து போயிட்டு வா போ. சரி பார்த்து போயிட்டு வா. ரைட் ரைட். கூட யாருனா கூப்பிட்டு போகலாமா? நம்ம கூப்பிட்டு யாவும் வந்திருக்கா? ஆடு சிக்கிடுச்சு. ஹலோ சொல்றா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? டீ குடிக்க போயிட்டு இருக்கேன்டா. வந்து என்னையும் பிக் பண்ணிக்கோ. வந்து தொலையும். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, சுவிட்ச் எங்க இருக்கு? வரட்டா. நம்மளோட சீட்டு பெருசா இருக்கும் போல, இதுக்கே ஏணி போட்டு ஏறணும் போல. இப்ப நம்ம ரைடிங் மட்டும் இருக்கா? என்னடா கதையே, எதுவுமே எழுத முடியலையே. எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது, எதுவும் வரவும் மாட்டேது. அந்த ஆள் வேற, அந்த கதை வேணாம் இந்த கதை வேணான்னு சொல்கிறார். என்ன பண்ணலாம்? யோசிடா சுரேஷ், யோசிடா. பாரு, சுற்றி பாரு, எதா வரும் பேர். யோசி, சின்ன க்ளூ எதா கிடச்சா போதும், பெருசாக ஆக்கிடலாம். தலைவலிக்குதுரா, சீக்கிரம் அவனுக்கு கால் பண்ணுறா. தலை வலிக்குதுரா, சீக்கிரம் கால் பண்ணுறா அவனுக்கு. ஹலோ டே. ஹலோ சொல்றா. இது மாதிரி நானும் வினோத்தும் வந்தோம்டா, வார வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கடா? டீ குடிக்க போறையே வாலிங்கடா. எப்படி? இது மாதிரி பைக்கார ஒருத்தன் டேர்ன்ல குறுக்கால வந்துட்டான். பார்த்து போத்துறியாதா? அதான்டா போனோம், டக்குன்னு குறுக்கால வந்துட்டான். நான் என்ன பண்றது சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு போ. இல்லடா இன்னும் போலடா, இனிமே தான் போகணும். ஏ இல்லடா, அவனுக்கு கையிலையும் தாலையிலையும் அடிடா. எப்படிடா, இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவானா? ஆ அதெல்லாம் வந்துடுவான்டா. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரி சரி, அவனை கூட்டு வந்துடுறாங்க. ஆ சரி சரி, ஓகேடா. நான் வந்துடுறேங்க. என்னடா இப்போதான் வந்துட்டு போனான், நல்லா பேசினான், இப்படி ஆயிடுச்சே. கெட்டதாகவே நடக்குது, இல்லை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. Thank you.
வாங்கப்பா. தரமான செயலா பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, என்னாச்சு பரவாயில்லையாப்பா? வினோத்தே, ஒரு என்கொயரி இருக்கு, என் கூடவா? எதுக்கு எதுக்கு மேல என்கொயரி இருக்கு? எதுக்காக மேல தப்பு இருக்கு? சரி, வாரண்ட் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, போய் கொண்டு வா ஃபஸ்ட்டு. அவனை கூப்பிட்டு போயே ஆகணும். வாரண்ட் இல்லாமல் வந்து கூப்பிட்டனா அனுப்பிச்சு விட்ருவாங்களா? சரி, கிளம்பு. ஹலோ சார், நான் அருண் பேசுகிறேன். சொல்லுங்க அருண். சார், இங்கே வினோத்தை என்கொயரி கூப்பிட வந்தேன், ஆனால் அவன் கூட இருக்கிறவங்க விட மாட்டேன்றாங்க. நல்லா கூப்பிட்டு பார்த்தீங்களா? கூப்பிட்டு பார்த்தேன் சார், கொஞ்சம் நீங்கள் வாங்க சார். சரி, நான் வரேன். எஸ் சார். ஏய், என்ன ஆச்சுடா? எதுக்கு போலீஸ்லாம் வந்தாங்க? நீயா சொல்றா? தெரியலடா. சொல்றான்னு சொல்றேன், உண்மையை சொல்லிடு. தெரியலடா. சொல்றான்னு சொல்றேன். இல்லைடா, அவரை நான் ஃபர்ஸ்டே பார்த்துருக்கேன்டா. இது மாதிரி வினோத்தை தேடி ஒரு நாள் வந்தாங்க. நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பண்ணுறீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைடா. வணக்கம் சார். சார், உள்ளே தான் சார் இருக்காங்க. சரி வாங்க. அந்த குரூப்பில் ஒத்த மட்டும் ரொம்ப ரகடாக பேசுகிறான் சார். சரி வாங்க. வரட்டும், பார்த்துக்கலாம். சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. வாடா பிரவீன். என்கூட வா, கொஞ்சம் என்கொயரி இருக்கு. அவனை எங்க கூட்டு போற? அவன் மேல கொஞ்சம் தப்பு இருக்கு, அதனாலதான் அவனை கூட்டு போறேன். நான் பண்ண அவன் அதெல்லாம் உன்ட்ட சொல்றேன் அவசியம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவனை நான் கூட்டு போறேன். அவனை கூட்டு போறதுக்கு உன்ட்ட எவிடன்ஸ் இல்ல, வாரண்ட் ஏதாவது வச்சிருக்கியா? அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நான் கூட்டு போறேன். எங்க காட்டு. ஏதா பண்ணியிருப்பானோ. இந்த பாரு, அன்னைக்கு நான் ஹரிஷை விசாரிக்கும் போது கூட அவன் தான் லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணான்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தான். சும்மா கால் பண்ணிட்டே இருப்பியா? போன வை சார். நான் அன்னைக்கு விசாரிக்கும் போது ஒருத்தர் சொன்னார் சார், இங்கே ஒருத்தன் கோபமாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தான் யார்கிட்டயோ. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். ஏய், ஃபோன் வைடா. வினோத், வாடா போகலாம். ரவினு, ரெண்டு நிமிஷம் மட்டும் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சீக்கிரம் பேசிட்டு அனுப்பு. உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் பேசினேன் பார்த்தியா? அப்படிலாம் இல்லைடா. அதான் பார்த்தேன் வீடியோவில் நீ பண்ணதா. ஏய், போங்கடா. அருண், அவன் கூட்டுவாங்க. ஓகே சார். வாடா வாடா. தப்பாவே நடந்துட்டு கிடக்குது. எங்கேயோ இது நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. இதெல்லாம் தப்பா நடக்குதே. யாரோ இது சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுதே. நடந்திருக்கும், எதுவுமே புரிய மாட்டேதே. மண்டெல்லாம் அப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. யோசி. ஐயோ, என் சீன் பேப்பரு. வார வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
வினோத்துக்கு கால் பண்ணேன், இங்கே இருக்கேன்னா. வினோத்தே, ஒரு என்கொயரி இருக்கு, என் கூடவா? நீ எழுந்து கதையா இல்லை உன் பிளானா? இதில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏய், இடுங்கடா இடுங்கடா, ஃபோன் எடுங்கடா டேய். ஹலோ, இங்கே ஒரு நிமிஷம் வாங்கடா டேய், எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கடா ஒரு நிமிஷம், வாங்கடா ஒரு நிமிஷம் சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்கிறேன். இங்கே நடந்ததுக்குலாம் என்ன காரணம்னு எனக்கு தெரியும்டா. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னேன்? ஏய், ஒரு நிமிஷம் இதை படிச்சு பாடுறா, இதை எடுத்து பாடுறா, இது என்னன்ட்டு. ஏய், என்னாலாம் முடியாது, எனக்கு வேறு வேலை இல்லை. ஒரு நிமிஷம் இதை எடுத்து பாடுறா விங்கி, நீயே எடுத்து பாடுறா டேய், நீயே எடுத்து பாடுறா டேய். டேய், அதெல்லாம் முடியாதுரா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இதை பாருங்களா, இது என்னன்னு எடுத்து பாடுறா. ஒண்ணுமே இல்லையே. பாடுறா, படிச்சு பாடுறா ரெண்டாவது பேஜ. என்னடா இது? எனக்கு என்னமோ இதை தப்பிக்க வைக்கிற பிளானாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்கு. ஏய், என்னை நம்பலையாடா? நான் ஏன்டா அவன் ஃப்ரெண்டு தான்டா, நான் எதுக்கு உங்கள்கிட்ட போய் பேசணும்? அவனும் என் ஃப்ரெண்டு தான், நீயும் என் ஃப்ரெண்டு தான், இது எப்பயும் எழுதின ஸ்டோரிடா. அப்போ நீ தான் என்ன ஆக்சிடெண்ட் பண்ண ஆள் செட் பண்ணியா? அப்போ அங்கே நடந்த விஷயம் நான் தான் பண்ணனா? நீ தான்டா பண்ணியிருக்க, ஒன்று விடாமல் அப்படியே எழுதி வச்சிருக்கேடா. நான் எழுதி வச்சிருந்தா நான் பண்ணேன்னு அர்த்தமா? அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது, ஏன்னா நீ எழுதுற சொல்லாம் நடந்துட்டுருக்கு. எனக்கு என்னமோ அந்த கொலையை கூட நீ தான் பண்ணிவிட்டு மறைச்சிட்டு இதுலேயே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ஏன்டா இப்படி பண்ணணும், எனக்கு இதில் ஏதாவது லாபம் ஏதாவது இருக்கா? ஆ, நம்மளாட்டினே விடு, நான் ஒன்று எழுதுகிறேன் ஏதாச்சும் ஒன்று, அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம், நம்ம குழப்பம் எல்லாம் தெளிஞ்சிடும் பாரு. ஹலோ பிரவீன், சொல்லுங்கள் சார். உங்கள் கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. நாங்கள் நிர்மல் டீமுக்கு மாற்றிட்டோம், நீங்கள் இனிமேல் விசாரிக்காதீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுடைய மொத்த எவிடென்ஸையும் நிர்மலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறங்க சார். கடைசி வரைக்கும் பண்ணிட்டேன் சார், நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சார். ஃபோனை வைங்க. என்ன, உங்கள் ஆஃபீஸர் கால் பண்ணாரா? என்ன, டீம் மாற்றிடுறேன்னு சொன்னாரா? இப்போ ஏன் என் நம்பரியா? இதான் அப்பயே சொன்னேன். சாரிடா சுரேஷ், நான் உன்ன பேச சந்தேகப்பட்டேன். சாரிடா. சாரி மச்சான். அடிச்சதுக்கு சாரிடா ஹரிஷ். சார், யார் நீங்கள்?
சார் 6 மந்த் முன்னாடி வந்திருந்தல சார், இந்த மாதிரி ஆரல் ஃபிலிம்மு இல்லை ரொமாட்டிக் ஃபிலிம்மு எந்த எடுத்துருவாங்கன்னு சொன்னீங்களே. ஓ சுரேஷ். ஆமாம் சார். சார் சூப்பர் சுரேஷ், பண்ணலாம். தேங்க்யூ சார். என்ன அருண், வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே. என்ன சுரேஷ், இன்னைக்கு ட்ரீட்டு பார்ட்டியாக தான் இருக்கா? சரி பாட்டை போட்டுருவோமா?